யாஸ்மி டாக்ஸ் நேயர்களே வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு எந்த சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலும் ஒரே விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம், ஒரே விஷயத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். வடக்கன்ஸ் வடக்கன்ஸ் வடக்கன்ஸ், இதை பத்தின நியூஸ், இதை பத்தின செய்திகள், இதை பத்தின மீம்ஸ், ஏகப்பட்டதை இப்ப பேச்சு பொருளா பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வடக்கன்ஸ், வட இந்திய தொழிலாளர்கள் நம்ம தமிழ்நாட்டிற்கு வருவது வரமா சாபமா, இதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. இது உங்களுக்கான செய்தி, உங்கள் யாஸ்மி டாக்ஸ். இப்போ மற்ற மாநிலங்களை காட்டிலும் நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமான வட மாநில தொழிலாளர்கள் வர்றாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதாவது நம்ம கிட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அதிகமா இருக்குதுங்க. இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியிலே தமிழ்நாடு மட்டும்தாங்க 8.8% பங்களிக்குது. இது தேசிய பங்களிப்புல எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுமா? செகண்ட் இடத்துல இருக்குது. ஸோ அதிக அளவு தொழில் நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, அமெரிக்கா, ஐரோப்பியா இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் உயர்கல்விக்காக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். குடும்ப நல கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு வருஷமும் இந்த கணக்கெடுப்பு எடுப்பாங்க. பிறப்பு விகிதத்துக்கான தேசிய சராசரி 2.0 அப்படின்னு இருந்த நிலை இப்போது எப்படி இருக்கு தெரியுமா? இங்க தாங்க ட்விஸ்ட் இருக்கு. தமிழ்நாட்டுல அது 1.7 குறைஞ்சிருக்குங்க. இதெல்லாம் தாங்க தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள சமூகமாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், குறைந்த பிறப்பு விகிதத்தை ஒட்டிய மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. உடல் உழைப்பினால ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுக்கான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியிருக்குது. இந்த தட்டுப்பாடு தான் வட இந்திய தொழிலாளர்களை நம்ம தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் உங்களுக்கு நான் பதிவிடுறேன். வளர்ந்த பிரதேசங்களை நோக்கிய மக்களின் நகர்வு அப்படிங்கிறது உலகம் முழுவதுமே வழக்கமா போறதுதான். அங்கே எங்கே போய் குடிபெயர்றது அப்படிங்கிறது இந்த மனித வள குறியீட்டுல தொடர்ந்து முதல் வரிசையில உள்ளது அப்படின்னு எடுத்துட்டாலே கனடா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நாடு. இது 2025 கிட்டத்தட்ட 15 லட்சம் வெளிநாட்டவரை தங்க நாட்டில் குடியேற்ற முடிவு செஞ்சிருக்குது. இந்த முடிவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையை 4% இது அடங்கிறது. அதாவது அங்கு பிறக்கக்கூடிய விகிதம் அது வந்து குறைவா இருக்கிறதுனால, அதனால தொழிலாளர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதுனால இதை நிவர்த்தி செய்யல அப்படின்னா நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய கவலை. அதனாலதான் இப்படி ஒரு திட்டம் விட்டுருக்காங்க. அதே போலதாங்க வட இந்திய தொழிலாளர்கள் தமிழகத்தை நோக்கி வருவது அப்படிங்கிறது சமூக பொருளாதார அளவீடுகளின்படி தவிர்க்க இயலாத ஒன்றாதாங்க இருக்குது. மாதம் அவங்களுக்கு ஒரு 10,000-15,000 ஊதியத்துக்காகவே ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உழைக்கிறாங்க. பணி பாதுகாப்பு கிடையாது, சமூக பாதுகாப்பு கிடையாது, குடும்பத்தை பிரித்து மோசமான வாழிடத்தில் தங்கி வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ பெரும்பாலான மெடிக்கல் ஷாப்பில் போய் பார்த்தானாலே தெரியும், அதிகமாக தமிழர்களை விட வட இந்தியர்கள் அதிகமாக அந்த இடத்துல கூடியிருப்பாங்க. ஏதாவது என்ன வாங்க வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வலி நிவாரண மாத்திரை வாங்குறதுக்கு தான் அதிகமாக வந்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா தன்னுடைய உழைப்பினால தன்னுடைய உடம்பு வந்து வலியை தாங்கிக்கிறதுக்காக அந்த மாத்திரையை சாப்பிட்டா கிட்னி ஃபால்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சும் தன் குடும்பத்துக்காக 12 மணி நேரம் உழைச்சு அந்த வலியை போக்குறதுக்காக வந்து கீவர்ஸில் நின்றுதான் இருக்காங்க. இப்படி சாதாரண ஒரு கூலி தொழிலாளர்கள் மீது தமிழ்நாட்டுடைய வெறுப்புணர்வு அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இது வந்து ரொம்பவே கவலை அளிச்சிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்ல வேணும். இதெல்லாம் பொருள்படுத்தாம தன்னுடைய உடல் வலியும் போக்குறதுக்காக மாத்திரையிலும் எடுத்துக்கொண்டு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எளிய வட மாநில தொழிலாளர்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை பரப்புவது அப்படிங்கிறது இனவாத வெறுப்பில் தாங்க முடியும். தமிழ்நாட்டில் கட்டப்படும் பெரு கட்டிடங்களாக இருக்கட்டும், நெடுஞ்சாலைகளாக இருக்கட்டும், மெட்ரோ ரயிலாக இருக்கட்டும், சிறு குறு நிறுவனங்கள் எதுவாகவே இருக்கட்டும், அவர்களோட உழைப்பு அதிகமாகவே அடங்கியிருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தின பதிவு பண்ற மத்திய அரசினுடைய பல்வேறு கொள்கையினால தமிழ்நாட்டுடைய அரசு வேலைகளில் நிறைய, அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்டாக இருக்கட்டும், பேங்க்ல இருக்கட்டும், நெய்வேலியுடைய நிலக்கரி நிறுவனம், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் இல்லாத அதிகாரிகள் அங்கே பணியமர்த்தப்படுவது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு என்ன போராடணுமோ அதை செய்யலாம்.
தமிழ்நாடு ஒரு ட்ரில்லியன் பொருளாதார கனவோடு நகர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி வெளி மாநில தொழிலாளர்கள் இங்கே வரக்கூடாது அங்கே வரக்கூடாது அப்படிங்கிறத சில மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு தடுக்கிறது அப்படிங்கிறது சரியில்லாத ஒன்றாக இருக்குது. இந்த உடல் உழைப்பு செய்யக்கூடிய தொழிலாளர்கள் குறைந்து உயர் கல்வெறிவு விகிதம் அதிகரிச்சிருக்கு. இதனால தாங்க இந்த மாதிரி காரணங்கள்லாம் ஏற்பட்டிருக்குது. இந்த இடைவெளியை நாம் நிரப்பே ஆகணும். அப்படி நிரப்பாட்டி அப்படின்னா தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி சரிந்து வீழ்ந்து விடும் அப்படிங்கிறதாங்க யதார்த்தமான உண்மை. மத்திய அரசு வட மாநிலத்திற்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வேலைவாய்ப்பு கொடுக்கிறது அப்படிங்கிறது வேற, கூலி தொழிலாளர்கள் அப்படிங்கிறது வேற, ரெண்டையும் குழப்பிக்க வேண்டாம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது உங்களுக்கான செய்தி, உங்கள் யாஸ்மி டாக்ஸ்.